நீங்கள் கேட்கின்ற அத்தனை கேள்விகளும் 99.9% இதை புரிந்தவனுக்கு நான் மறுபடியும் அதை சொன்னா கண்டிப்பா இப்ப நான் எழுதின ஆர்டிக்கல்ல லக்னம் செவ்வாயோடு சம்பந்தப்பட்டிருப்பவர். என்ன கல்லூரி நடத்துகிறார் அப்படிங்கறது நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பிரீமியம் வீடியோ நேயர்கள்ட்ட ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தருடைய கமெண்ட் இப்போ படித்தேன். என்னுடைய கமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் பதிலே கொடுக்கறதில்ல. ஒரே பெயருடைய நபர்களுக்கு தான் திரும்ப திரும்ப பதில் கொடுக்குறீர்கள். என்னுடைய கமெண்ட்டை போடுறதில்ல, பதில் கொடுக்கறதில்ல. அதனால் நான் கமெண்ட்டு போடுறதே நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட்டு பிரீமியம் வீடியோவில் கொடுத்துருக்கிறாரு. ரெண்டாவது, ஆமாம், அவருக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, கமெண்ட்டு போடுறவங்களுடைய பெயரை நான் பார்க்குறதில்ல. எனக்கு என்னுடைய பார்வைக்கு அனுப்ப ஒரு நாளைக்கு எப்படியும் 1000-2000 கமெண்ட் போடுறீங்க. அதில் பெரும்பகுதியானது சொந்த ஜாதகங்கள். பிரீமியம் வீடியோவில் போடுற நிறைய வந்து சொந்த ஜாதகங்கள் தான். சொந்த ஜாதகங்களுக்கு போடாதீங்கன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ரெண்டாவது, மிக முக்கியமான கமெண்ட்டுகள் மட்டும்தான் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து என்னுடைய பார்வையில் ஸ்க்ரீன்ஷாட்டோ பிரிண்ட் அவுட்டோ எனக்கு கொடுக்குறாங்க. அதிலும் நான் வந்து சில விஷயம்தான் செலக்ட் பண்ணுறேன். முதல்ல வந்து நான் பேரை படிக்கிறதே இல்லை. யாருடைய பேருன்றதை அப்போத்தான் நான் படிக்கிறேன். பேர் பார்த்து அப்போ பிரீமியம் மீடியம்னு ஒரு ஒரு இந்த குற்றச்சாட்டுக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் பேருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதே நேரத்தில் கமெண்ட்டுகள் எப்படி இருக்குது அதுதான் இப்போ சொல்லணும். இன்றைக்கி ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருக்கிறார், ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெறணும்னு சொல்கிறீங்க. அப்படின்னா பரிவர்த்தனை ஆகி இருக்கின்ற ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனையானால் என்ன பலன் சொல்லுங்கள். இது ஒரு கமெண்ட்டு. இன்னொரு கமெண்ட் என்னன்னா, சுக்கிரன் 6 மறைவு இல்லை என்று சொல்கிறீர்களே, அதனுடைய இதை பற்றி விளக்குங்கள். சார், நான் கேட்குறேன், இதுக்கெல்லாம் நான் பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வைங்க, யாருமே வீடியோவும் பார்க்க மாட்டீங்க, ஆப்பும் பார்க்க மாட்டீங்க. நான் தான் அடிக்கடி உங்கள் மேலே நான் குற்றம் சொல்கிறேனே. கமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஒன்றை கேட்பதற்கு முன்னால் அதை பற்றி நான் எழுதியிருக்கிறேன், நான் பேசியிருக்கிறேன்னு உறுதிப்படுத்திக்கோங்க. கமெண்ட் கொடுக்குறவங்க யாருமே முதல்ல என்ன, நீங்கள் முழுசாகவே படிக்கிறது இல்லையே. என்னை முழுசாக படிச்சிருக்கிறவங்க கொஞ்சம் பேரை தான் இருக்கும், அது கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா சில பேர் தான் திருப்ப திருப்ப என்ன சொல்கிறீங்க. உங்களுடைய ஜோதிடத்தில் இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 95% கேள்விகளுக்கான பதிலை நான் கட்டுரை வடிவாகவோ வீடியோ வடிவாகவோ சொல்லியிருக்கிறேன். 1100 காமன் வீடியோ போட்டிருக்கோம், 200 இந்த வீடியோ நெருங்குறோம். இதில் எத்தனையை நீங்கள் படிச்சிருப்பீங்க? நீங்கள் என்னமோ கேள்வி போட்டேன்றீங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலைன்றீங்க. நீங்கள் என்ன கேள்வி போட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. வந்திருக்கின்ற கேள்வி, உங்கள் பக்கத்திலே இருக்கின்ற ரெண்டு கேள்வியை பார்க்குறேன். ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் அப்படின்னா பரிவர்த்தனையான, அதையும் நான் சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன். சுக்கிரன் ஜெகதீஸ்வரி, சுக்கிரன் 6 மறைவு இல்லை, மறுபடியும் சொல்ல முடியாது. அதை மறுபடியும் கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்குற மாதிரியான மற்ற விஷயம் உண்மையாக வீடியோக்களை பார்க்குறவருக்கும் உண்மையான கட்டுரைகளை படிக்கிறவருக்கும் அது மாதிரியான போர் அடிக்கிற விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. 2வது 3வது கட்டுரையில் கூட ஒரு சுபத்துவத்தன்மை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை கொடுக்குறேன், உடனே கீழே ஒரு கமெண்ட் வந்துடுது. என்ன வந்துடுது, ஏற்கனவே இதை வந்து 4வது கட்டுரையில் சொல்லியிருக்கிறீங்கன்னு. அது கூட நன்கு தெரிந்த ஜாதகம் அப்படிங்கிறதுனால உதாரணமாக காட்டப்பட்டது தான். உங்கள் ஜாதகத்தையும் அதையுமே உதாரணமாக காட்டியிருக்கிறீங்களே அப்படின்னே ஒரு கீழே கமெண்ட் வருது. ஆக முதல்ல கமெண்ட்டு போடுகிறவர்கள் அந்த கமெண்ட்டு கரெக்டான இருந்தால் தான் என் பார்வைக்கே வரும். அதாவது நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா நீங்கள் மட்டும் இல்லை, ஒரு தனி ஒருத்தருடைய கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்லவே மாட்டேன், பதில் சொல்லவும் கூடாது. 1000 பேர் வீடியோ பார்க்குறீங்க, 1,000,000 வியூஸ் போகுதுன்ற போது மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து பலன் தருகிற மாதிரியான கமெண்ட்டை தான் நான் வந்து பார்ப்பேன், பதில் கொடுப்பேன். ரெண்டாவது, நீங்கள் போடுகின்ற அத்தனை 1000 கமெண்ட்டுக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கமெண்ட் போயிடுச்சு. ஒரு நாளைக்கு 20,000-30,000 கமெண்ட்டு பிரீமியம் வீடியோக்கும் வருது. ரெகுலராக பிரீமியம் வீடியோ சாதாரண ஒவ்வொரு வீடியோலையுமே 2000 கமெண்ட் போடுறீங்க. இத்தனை கமெண்ட்டுகளில் 99% கமெண்ட்டுகளுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. ஆக தயவு செய்து கமெண்ட் போடுறவங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க, முதல்ல என்னை படிங்க, என்னை பாருங்க,
புது வீடியோக்களே 1100 வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். அதில் ஒரு 20 வீடியோக்கள் ராசிபலன் வீடியோக்களாக இருந்தால் ஜாஸ்தி, மற்ற எல்லாமே கண்டென்ட் வீடியோஸ் தான். கம்ப்ளீட்டாக ஒரு 1000 மேலே நான் கண்டென்ட் போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிரீமியம் வீடியோ நேராக உள்ளே வந்தோன்னா நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து அந்த பதிலை சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அது இயலாத ஒன்று. அந்த மாதிரி எண்ணத்தோட தயவுசெய்து வரவே வராதிங்க. இது வந்து ஒரு பொது தளம், பொதுவான கேள்விகள். நான் ஒரு கமெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறேன்னா அதில் 1000 பேருக்கு நிச்சயமாக நல்ல விதமான பதில் இருக்கும். நீங்கள் வந்து எதையுமே என்ன எங்கேயாவது ஒரு இடத்துல தேடி பார்த்துட்டு தான் டைப்பு, கூகுள் டைப்பில் அது சுக்கிரன் ஆரியல் மறைவுதுன்னு ஆரியல் மறைவுன்னு டைப் அடிச்சிங்கன்னா என் வீடியோவுக்கு போகுது. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும், முதல்ல தேடுங்க. இது வந்து ஒரு ஞானமுள்ள துறை. வாத்தியார்கிட்ட வந்து நேரடி கிளாஸில் வந்து 40 பேரில் ஒருத்தர் பதில் கொடுக்க, 40 பேருக்கு மட்டும் பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு ப்ரொஃபஸர்ட்டையோ வாத்தியார்ட்டையோ ஒரு கிளாஸ் ரூமில் நீங்கள் கேள்வி கேட்கும்போது திருப்பி பதில் சொல்லுகின்ற ஒரு தளம் அல்ல இது. இது வந்து ஒரு பொது தளம். இந்த பொது தளத்தில் நான் தனிப்பட்ட முறையில் சில பேருக்கு அக்கறை எடுத்து சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்றது தான் அர்த்தம். அதுக்காக ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதக விளக்கங்களை என்னால் சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. எல்லாவற்றிற்கும் பதில் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிற உரிமையில தான் உங்களை தேட சொல்கிறேன். எல்லா ஆட்டுகளையும் படிச்சீங்கன்னா தான் போகிற போக்கில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் தரணும்னு தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு தான் உதாரணமாக சொன்னேன், கமெண்ட் போடுறத நிறுத்திக்கிறதும் நிறுத்தாததும் உங்கள் இது. அதே மாதிரி ஒரே நபர் திரும்ப திரும்ப என்னுடைய பார்வைக்கு வரணுன்றதுக்காக போடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நபர் ஒரே கமெண்ட்டை 30-40 தடவை பிரீமியம் வீடியோவில் போடுறீங்க, அது கூட என்னோட பார்வைக்கு வராது. சில நேரங்களில் நல்ல கமெண்ட்டாக இருக்குமா, ஏதாவது பதில் கொடுக்கலாமான்ட்டு நானே ஒரு 5 நிமிஷம் உள்ளே போகும்போது திரும்ப 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 ஒரே கமெண்ட்டு 30-40 தடவை ஒருத்தரே போடுறது வருது. தயவுசெய்து அதையும் நிறுத்திக்கங்க. உண்மையில் அதில் வந்து விளக்கம் கொடுக்கக்கூடிய புதிய அம்சம் இருந்தால் எத்தனை நாளானாலும் அதுக்கு நான் விளக்கம் கொடுப்பேன். என் மண்டே அது மூளையை உறுத்திக்கிட்டே இருக்கும், இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கல, இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கலன்னு சரியாக பதிஞ்சிருக்கும். நீங்கள் கேட்கின்ற அத்தனை கேள்விகளும் 99.9% அத்தனையும் நான் பொது வீடியோக்களாகவும் பிரீமியம் வீடியோவாகவும் போட்டிருக்கின்ற அதே தான். இதை புரிந்தவனுக்கு நான் மறுபடியும் அதை சொன்னால் கண்டிப்பாக, இப்போ நான் எழுதின ஆர்டிக்கலில் நீ D60 இதை கொடுத்தப்பார், அதே அந்த இதை கட்டுறிய அந்த ஜாதகத்தை இப்போ கொடுத்துருக்கிறேன்ற மாதிரி யாராவது ஒருத்தர் கமெண்ட் போட்டே தருவார். ஆகவே முதல்ல கமெண்ட் கேட்குறவங்க தயவுசெய்து என்னை படியுங்கள். நான் நிறைய விஷயத்தை சொல்லியாச்சு. இனிமேல் புதுசாக வேற சுகத்துவ சுற்றுமா உள்ள விஷயங்களை சொல்கிறதுக்கும் இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ன்றதே பேசிக்லேருந்து கீழேருந்து மேலே வர்றதுக்குமா தான் பண்ண போகிறோம். அதனால் முதல்ல கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு மறுபடியும் நான் கொடுக்கக்கூடிய அறிவுரை, தயவுசெய்து முதலில் படியுங்கள். ஒரு கமெண்ட்டை என்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஒரு டச் பேட் இருக்குன்றதுனால கமெண்ட்டை போட்டுறோம். அதுக்கு முன்னாடி இவர் இது சம்பந்தமாக ஏதாவது பதிலளித்திருக்கிறாரா, விளக்கம் கொடுத்துருக்கிறாரா அப்படிங்கிறத தயவுசெய்து பாருங்கள். அது பார்த்தாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். சரி, அடுத்து இன்றைக்கு வந்து இந்த ஒரே நபர்னு கேட்குறீங்கல்ல, அது எனக்கு புரியுது. இப்போ நான் பதில் கொடுக்க போகிறது கூட திருப்பி அகெயின்ஸ்ட் ஒருத்தருக்கு தான். எப்படி அப்படின்னா, கீதா வெங்கட்னு நினைக்கிறேன், அவங்க பேர் எனக்கு மனசில் பதிஞ்சிருக்கு உண்மைதான். ஏன் அப்படின்னா அவங்களுடைய கேள்வினால எனக்கு பதிஞ்சிருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க, குரு புதன் சேர்க்கையை பற்றி கூறுங்கள் ஐயா. இவ்வளோதான் பாயிண்ட். இப்போ இதில் விஷயம் இருக்கு. ஒருத்தர் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், எட்டாம் இடத்துல உள்ள குரு ராகுவை பற்றி ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, ஒருத்தர் தசாநாதனுக்கு 6ல ராகு மறைஞ்சா என்னன்னு கேட்டிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து பல விதமான 1000 உங்களுக்கே இதில் பதில் இருக்கும். அது மாதிரியான கேள்வி இப்போ நான் கொடுக்க போகிற கீதா வெங்கட் கேட்ட கேள்வி. ஏதோ ஒரு 4-5 வரி பெருசாக போட்டிருந்தாங்க, அதில் ஒரு வரி இருந்தது, குரு புதன் இணைவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற போது இதில் வந்து நான் சொல்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி கமெண்ட்டை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். இந்த நான் சொல்ல போகின்ற விஷயத்தை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10,000-20,000 பேர் உடனே பார்ப்பீங்க, உடனே பார்ப்பீங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் பிரீமியம் வீடியோ நேயர்கள் அத்தனை பேருமே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இதில் வந்துடுது. இதில் வரும்போது இதை மாதிரியான பதில்களுக்கு தான் நான் கமெண்ட்டுகளுக்கு தான் நான் பதில் கொடுக்க முடியுமே தவிர, நீங்கள் 10-ஆம் பொதுவாக ஏற்கனவே நான் பதில் கொடுத்துருந்தா அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை கேட்கின்ற கேள்விகளுக்கு அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத கேள்விகளுக்கு என்னால் பதில் கொடுக்கவே முடியாது. அதுதான் உண்மையும் கூட. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் சந்தேகம் எதனா கேட்கணுமா, பொது தளத்துக்கு வாங்க, வேறு வகையில் கேளுங்க. தயவுசெய்து இந்த மாதிரி இதில் கேட்டு சரிச்சுக்காதீங்க. சரி, இப்போ வந்து கீதா வெங்கட் உங்கள் அந்த பேர் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் தான் கேட்டிருக்கிறீங்கன்னு நினச்சேன்.
சரி, நீங்கள் கேட்பது குரு புதன் இணைவை பற்றி சொல்லுங்கள். சுருக்கமாக ஒரு பிரீஃபாக சொல்லிடுறேன். குருவும் புதனும் போதிக்கின்ற கிரகம். குரு புதன் வாத்தியர், குரு 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 ஞானத்தை போதிப்பார், புதன் கல்வியை போதிப்பார். புதன் கல்வியை போதிக்கின்ற கிரகம், குரு ஞானத்தை கொடுக்கின்ற கிரகம். ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்லியிருக்கிறேன்னா, ரெண்டுமே போதிக்கின்ற கிரகம் தான். ஒன்று சொல்லிக் கொடுப்பது, ஒன்று போதிப்பது. போதனை என்பது ஞானத்தை வாங்குவது, சொல்லிக் கொடுப்பது என்பது கல்வியை வாங்குவது. இவ்வளோதான். ரெண்டுமே வந்து அறிவை கொடுக்கின்ற கிரகம். ஒன்று வந்து குட்டி சொல்லிக் கொடுப்பது, ஒன்று வந்து இயக்கத்தின் அந்த செயலின்பால் கற்றுத்தருவது. ஞானத்திற்கும் கல்விக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ஞானம் தருபவர் வேறு வகையான உள்ளுக்குள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் குரு. சொல்லிக் கொடுப்பவர் நடைமுறை அமைப்புகளை கற்றுத்தருபவர் புதன். இந்த குருவும் புதனுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். யார் குரு, யார் புதன். வாத்தியார் புதன், குரு குரு. அந்த குருவுக்கு ஒரு மேலே ஒரு அந்தஸ்து இருக்கு இல்லையா, குருன்றவர் வாத்தியார். இன்னும் இதை விட சொல்லிக்கொள்ளலாம், சம்பளத்துக்கு சம்பளத்தை வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்குறவர் வாத்தியார் புதன். காசுக்கு சம்பளத்தை வாங்கி கொடுத்து சொல்லிக் கொடுக்குறவர் ஜோதிடப்படி. அதுக்காக டீச்சருங்கெல்லாம் சம்பளம் வாங்குறாங்களேன்னு கேட்காதீங்க, ஒரு வித்தியாசத்துக்காகத்தான் சொல்கிறேன். எதிர்பார்த்து சொல்லித்தருபவர், இந்த வார்த்தை கரெக்ட். எதையோ எதிர்பார்த்து, தட்சணையோ அல்லது வேறு எதையோ எதிர்பார்த்து சொல்லிக் கொடுப்பவர் புதன். எதையும் எதிர்பார்க்காமல் ஞான தானம் செய்பவர் குரு. பா, இதுதான் சரியான வார்த்தை. எதிர்பார்த்து சொல்லித்தருபவர், எதையோ எதிர்பார்த்து, தட்சணையாக இருக்கலாம், சம்பளமாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றாக இருக்கலாம், பின்னால் இவன் நமக்கு உதவுவான் அப்படின்னு கூட இருக்கலாம், பின்னால் இவன் நமக்கு ஏதோ ஒன்று பிரதி உபகாரம் செய்வான் அப்படின்னு கூட இருக்கலாம். அதை செய்பவர் புதன். எதையுமே எதிர்பார்க்காமல் என்னுடைய ஞானம் இவனுக்கு சென்றடைய வேண்டும், ஞான தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றை செய்பவர் புதன், குரு. ஆக இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்திருக்கின்ற நிலையில் இரண்டு கலப்புகளும் வரும். ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன் பாருங்க, புதன் தனித்துவமாக இருக்கணும்னா குரு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஜோதிடத்திற்கு காரணம் புதன், சாஸ்திரத்திற்கு காரணம் குரு, ஆன்மீகத்திற்கு காரணம் குரு, வானவியல் போன்ற கணித சமன்பாடுகளுக்கு காரணம் புதன். சாஸ்திரம் கேள்வியை கேட்கக்கூடாத சாஸ்திர சம்பிரதாய கணக்குகளுக்கு, சாஸ்திர ஈடுபாட்டிற்கு குரு காரணமாவார் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. ஆனால் புதன் கணித சமன்பாடுகளால் விளக்கக்கூடிய அமைப்புகளுக்கு புதன் சொந்தக்காரர். இருவருமே கல்வி நிலையங்களை நடத்துபவர்கள். ஒரு நான் பேசிக்காக வந்தோம், ஒருவர் தட்சணை வாங்கிட்டு சொல்லிக் கொடுப்பார், ஒருத்தர் தட்சணை வாங்காமல் குருகுலமாக சொல்லிக் கொடுப்பார். எவர் ஒருவருடைய ஜாதகங்களில் குரு புதன் இருவரும் வலுத்து ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார்களோ அவர்கள் சொல்லித்தருபவர்களாக இருப்பார்கள். பிறகு லக்ன அமைப்பின்படி அவர்கள் சொல்லிக் கொடுப்பவங்களாக இருப்பாங்க. லக்னாதிபதி லக்னம் சுக்கிரன் சார்ந்து சந்திரன் சார்ந்து இருக்கின்ற நிலைமைகளில் அவர் கலையை சொல்லிக் கொடுப்பவராக இருப்பார் பரதநாட்டிய வாத்தியார். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், லக்னம் லக்னாதிபதி போன்றவை சுக்கிரன் சந்திரன் சம்பந்தப்பட்டு இருக்கும் பொழுது அங்கே குருவும் புதனும் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால், லக்னம் லக்னாதிபதி சுக்கிரன் சந்திரன் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்து குருவும் புதனும் பத்தாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தால் அவர் கலையை சொல்லிக் கொடுப்பவர். லக்னம் லக்னாதிபதி புதனாகவே இருந்து பத்தாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டார், அவர் கணக்கை சொல்லிக் கொடுப்பவர். லக்னம் லக்னாதிபதி குரு சம்பந்தப்பட்டிருந்து அங்கே பத்தாம் இட சம்பந்தமும் இருந்தால் அவர் ஆன்மீகத்தை போதிப்பவர். இப்படிதான் வரணும் நீங்க. லக்னமும் லக்னாதிபதியும் என்ன விஷயங்கள், அந்த ராசியும் என்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் என்பதை குறிக்கிறது. லக்னம் ராசி போன்றவைகள் என்ன உங்களுக்கு தெரியும், நீங்கள் கலைஞனா எழுத்தாளனா அல்லது வேறு விதமான சம்மட்டி அடித்து சொல்லிக் கொடுக்குறவனா. சனி லக்னம் லக்னாதிபதி சம்மட்டி அடித்து, லக்னம் லக்னாதிபதி சனியாக இருக்கிறார், சனி தொடர்பு கொண்டிருக்கிறார், பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார், அந்த இயல்பான அந்த சனிக்கான விஷயங்களை சம்மட்டி அடிக்கிறது, உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அப்போது அங்கே குறைந்த அளவு சுபத்துவத்தோடு பத்தாம் இடத்துல குருவும் புதனும் தொடர்பு கொண்டிருந்தால் அந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இந்த சுபத்துவ பாவத்துவ நான் சொல்லிக் கொடுக்கின்ற அந்த இந்த அமைப்புகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே குருவும் புதனும் சேர்ந்தால் என்ன அப்படின்னு வந்துடும். மிகப்பெரிய கல்வி நிலையங்களை நடத்துபவர்கள் குருவும் புதனும் பத்தாம் இடத்தோட தொடர்பு கொண்டிருக்கும். உதாரணம் ஜாதகம்னா என்றைக்காவது ஒரு நாள் போடலாம், என்கிட்ட இருக்குது மிகப்பெரிய கல்வி மேதைகளுடைய, கல்வி நிலையங்களை நடத்துகின்ற மேதைகளுடைய ஜாதகங்கள் இருக்குது.
பத்தாம் இடத்தோ அத்தனை பேரும் பத்தாம் இடத்தோடு புதன் சம்பந்தப்பட்டவர்கள். லக்னம் செவ்வாயோடு சம்பந்தப்பட்டிருப்பவர். லக்னம் லக்னாதிபதி செவ்வாயோடு சம்பந்தப்பட்டு பத்தாம் இடமும் செவ்வாயோடு சம்பந்தப்பட்டு ராசி சம்பந்தப்பட்டிருந்தால் அவர் மருத்துவ கல்லூரி நடத்துபவர். கல்லூரி நடத்துவதற்கான தகுதி பத்தாம் இடத்தில் குருவும் புதனும் இணைவது. என்ன கல்லூரி நடத்துகிறார் அப்படிங்கிறது அவருடைய என்ன போக்கை பொறுத்தது. அவருடைய அதிக சுபத்துவம் உள்ள கிரகம் சொல்லிடுறேன் இல்லையா, அந்த அமைப்பை பொறுத்து. லக்னாதிபதி மேஷம் விருச்சிகத்தோடு சம்பந்தப்பட்டிருந்து செவ்வாயாக இருந்தால் அவர் மருத்துவக் கல்லூரி நடத்துகிறவராக இருந்தார். என்கிட்ட ஜாதகம் இருக்கு, இதெல்லாம் வேறு வகையில் நான் ஆய்வு செய்து தான் உங்களுக்கு நான் பதில் தர்றேன். ஆக கீதா வெங்கட், நீங்கள் கேட்ட குரு புதன் தொடர்பு பத்தாம் இடத்தோடு இருக்கும்போது ஒருவர் சொல்லிக் கொடுக்கும் துறையில் போதிக்கும் துறையில் இருப்பார். வெறும் பத்தாம் இடத்தோடு அதாவது அறிவை விற்கும் துறையில், எந்த அறிவை விற்கிறார் என்பது அடுத்த கிரகங்களின் சம்பந்தப்பட்டதோடு உண்டு. ஆக இந்த 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 விஷயத்தை மட்டும் நீங்க பேசிக்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போறோம். பத்தாம் இடத்தோடு குரு புதன் எப்படிப்பட்ட நிலைமையில. சரி, இப்போ லக்னத்திலிருந்து அப்படியே வந்துருவோம். லக்னம் மேஷ லக்னம் அல்லது இப்படி சொல்லிடுறேன், அதாவது மேஷத்தில் குருபுதன் சேர்ந்திருந்தால் என்ன. குருபுதன் சேர்க்கை தான் உங்களுக்கு சொல்லப்பட்ட சொன்னீங்க. சரி, மேஷத்தில் குருபுதன் சேர்ந்திருந்தால் என்ன. மேஷம் வந்து சம வீடு தான் புதனுக்கு. அவருக்கு வந்து இங்கே எதிரி வீடுன்னு கூட கிடையாது, மேஷம் சம வீடு. இங்கே குருபுதன் சரி பொது இன்னொன்னே சொல்லிடுறேன், குருபுதன் சேர்க்கை எங்கே சேருகிறதோ அந்த வீட்டின் நட்பு பகைஸ்தானத்தின் மேல நீங்கள் வந்து அந்த பலன் என்ன, எத்தகைய பலனை தருவார் அப்படிங்கிறத எடுக்கணும். ஒன்றாம் இடத்தில் சேர்ந்திருந்தால் எப்படி, இரண்டாம் இடத்தில் சேர்ந்திருந்தால் எப்படி அப்படிங்கிறது மிக முக்கியம். ஆகவே குரு புதனின் சேர்க்கை முதல் 1-12 இடங்கள், 1-12 இடங்கள் வரைக்கும் எந்தெந்த அமைப்புகளில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் சொல்லிடுறேன். ஒன்றாம் இடத்தில் குருவும் புதனும் சேர்ந்திருப்பது மிகவும் நல்லது. லக்னத்தில் குருவும் புதனும் சேர்ந்திருந்தால் இருவரும் திக்பலம் அடைவார்கள். அந்த லக்னம் புனிதமடையும் எந்த லக்னமாக இருந்தாலும். அங்கே புதன் நீச்சம்னு வச்சுக்கிட்டா கூட அவர் இங்கே நீச்சம் அடைய நீச்ச பங்கத்தை அடைவார். அதே மாதிரி இவர் நீச்சம்னு வச்சுக்கிட்டா, அதாவது புதன் நீச்சம்னு வச்சுக்குவோம், புதன் நீச்சம்னா என்ன, மீன லக்னம், அங்கே கூட அவர் திக்பலம் அடைகிறார்ல. அதே மாதிரி மகர லக்னம், குரு திக்பலம் அடைவார். ஆகவே குரு புதன் சேர்க்கை லக்னத்தில் அமைந்தால் அவர்கள் திக்பலம் அடைவார்கள் அப்படிங்கிற அமைப்பின்படி அவர்கள் அங்கே வேறு விதமான பலவீனங்களை அடைந்திருந்தால் கூட அது வந்து ஒரு நல்ல அமைப்பாகத்தான் இருக்குமே தவிர நிச்சயமாக ஒரு கெடுபலன் தருகின்ற அமைப்பாக இருக்காது. ஆகவே லக்னத்தில் குருபுதன் சேர்க்கை நல்லது. இரண்டாம் இடத்தில் குருபுதன் சேர்க்கை, இரண்டுல சொல் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவும் புதனும் சேருவது ஒரு நல்ல அமைப்பு. இந்த இடத்துல பேசி பிழைக்கும் தொழில், இரண்டாம் பாவகம் குரு இருக்கிற இடம்லாம் சுபத்துவம் இல்லையா, இரண்டாம் பாவகத்தில் அவர் இருக்கின்ற ஒரு அமைப்பில் வந்து பேசி பிழைக்கும் தொழில், சொல்லால் பிழைக்கும் தொழில் அமைப்புகள் ஏற்படும், அதுவும் நல்லதுதான். மூன்றாம் இடத்துல குருவும் புதனும் சேருவது நல்லது இல்லை. இரண்டு சுபகிரகங்கள் மூன்றாம் இடத்துல சேர்ந்திருக்கிறது இருக்கும் இடத்தை பொறுத்து பலனை செய்யும். ஆகவே மூன்றாம் இடத்தில் குரு புதன் சேர்க்கை என்பது ஒரு நல்லது அல்ல. நான்காம் இடத்தில் குருவும் புதனும் சேர்ந்திருந்தால், இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற பலன் வந்து தனித்து நடக்கின்ற ஒரு விஷயம். நான்காம் இடத்தில் குருவும் புதனும் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக எதிரில் பத்தாம் பாவகத்தை பார்ப்பார்கள். அப்ப அந்த பத்தாம் பாவகத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு வரும்பொழுது, இப்போது நான் சொன்னதை போல கல்வி நிலையங்களை நடத்துவது, கல்வி சம்பந்தப்பட்ட ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிழைப்பை வைத்துக் கொள்ளுதல் நான்காம் இடத்தோடு சம்பந்தம். நான்காம் இடத்துல சேர்ந்திருக்கின்ற குருபுதன் இணைப்பு தருவார்கள். ஐந்தாம் இடத்துல குருவும் புதனும் சேர்ந்திருக்கிறது மிக நல்ல விசேஷம். இந்த கேந்திர கோணங்கள்னு வந்துருது இல்லையா, ஏனென்றால் குருவோடு சேர்ந்து தனித்திருக்கின்ற புதன் சுவராக வருவார். புதன் பாபையருடன் சேரும்போது பாபராகவும் சுவரோடு சேரும்போது சுவராகவும் இருப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் நிச்சயமாக இங்கே புதன் குருவோடு சேர்ந்தவர் சுபத்தன்மை அடைவார். ஆகவே ஐந்தாம் இடத்தில் அவர் குருவோடு சேர்ந்திருக்கிறது எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு நல்ல பலன்களை செய்யும். ஆறாம் இடத்துல புதன் குரு சேர்றது நல்லதல்ல. இரண்டு சுபகிரகங்கள் இருவருமே போய் ஆறில் மறைவது என்பது அங்கே ஆறில் இருக்கின்ற குரு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிற வகையில் மட்டும்தான் நல்லதே தவிர, மற்றபடி ஆறாம் இடத்துல குருவும் புதனும் சேர்ந்திருந்தால் தொழில் செய்ய இல்லாத ஒரு அமைப்பு. பத்தாம் இடத்தை குரு பார்த்தாலும் அங்கே ஆறாம் இடத்தை சுபத்துவப்படுத்துவார் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அவ்வளோதான். ஆனால் ரெண்டு பேரும் எங்கிருந்தாலும் அந்த பாவகம் விருத்தி அடையும் அப்படின்றதான். ஏன்னா குருவும் புதனும் சேர்ந்தால் இருவருமே சுபர். ஆக ஆறாம் பாவகம் நல்ல ஆள் அம்பு அடிமை, அதே நேரத்தில் கடன்கள் சுபக்கடன்கள் நோய்கள் இது இருக்கக்கூடிய ஒரு தன்மையவும் கொடுக்கும். ஏழாம் பாவகத்தில் குருவும் புதனும் இருக்கிறது
திக்பலம் என்பது நிஷ்பலம் எடுக்கின்ற நிலைமை. இரண்டு இருவருமே வந்து அங்கே ஸ்தான பலத்தின் இரண்டாவது பலமாகிய திக்பலத்தை கண்டிப்பாக இழக்கிறார்கள். அப்படி இழக்கின்ற நிலைமையில அவர்கள் வேறு வகையான ஆட்சி உச்சம் எனப்படுகின்ற ஏதாவது ஒரு ஸ்தான பலத்தை அங்கே அடைய வேண்டும். ஏழாம் இடத்துல குருவும் புதனும் திக்பலம் இழப்பது நல்லது அல்ல. ஸ்தான பலத்துல இரண்டாவது பலமான திக்பலத்தை குருவும் புதனும் இழக்கக்கூடாது. அதற்கு பதிலாக அங்கே ஆட்சி உச்சம் நட்பு பகை நிச்சம்னு வந்துட்டா ரொம்ப மோசம். ஏழுல பகை நிச்சம்னு ரெண்டு பேருமே இருந்தா சுத்தமா ஏழாம் இடத்தில் குருவும் புதனும் பகை நிச்ச அமைப்புல வந்துட்டாங்கன்னா யாராவது ஒருத்தர் தான் வருவாங்க. அந்த யாராவது ஒருத்தர் வர்றது கடுமையான கெடுபட நிச்சயம். ஏனென்றால் ஏற்கனவே ஷட்பலத்துல முதன்மை ரெண்டு பலங்களான ஸ்தான பலத்தை அவர்கள் இழக்கிறார்கள். இங்கே குருவும் புதனும் ஏழாம் இடத்தில் ஸ்தான பலத்தையும் இழந்து, அதாவது ஆட்சி உச்சம் என்கின்ற ஸ்தான பலத்தையும் இழந்து திக்பலத்தையும் இழக்கின்ற நிலைமையில வேறு வகையில் சுபத்துவம் அடைய வேண்டுமெனில் பௌர்ணமி சந்திரனின் பார்வை என்று சொல்லப்படக்கூடிய அதியோகத்தில் இருந்தால் மட்டுமே நல்ல யோகம் இருக்கும். ஆகவே ஏழாம் இடத்தில் குருவும் புதனும் இருப்பது நல்லது அல்ல. திக்பலம் இழக்கிறார்கள். சப்போஸ் அங்கே ரெண்டு பேருக்குமே ஒரு பகை வீடு நீச்ச வீடு அப்படி இப்படின்னு வந்துருச்சுன்னா யாராவது ஒரு கிரகம் மிக 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 வலுவாக பலம் இதை இழப்பார். அதற்கு பதிலாக சந்திர அதியோகம் இருப்பதோ அல்லது சந்திரனுக்கு நேரே எதிரே பௌர்ணமிக்கு ஒளிபொருந்திய சந்திரனுக்கு நேரெதிரே இருக்கும் போது மட்டுமே இருவரும் திரும்ப தன்னுடைய இயல்பான பலத்தை பெறுவார்கள். ஆகவே ஏழாம் இடத்தில் குருவும் புதனும் ஸ்தான பலம் திக்பலம் இவைகளை இழப்பது நல்லது அல்ல. அதே மாதிரி எட்டில் குரு எட்டில் புதன் குரு இவர்கள் இருவரும் சுபகிரகங்கள் எட்டில் மறையிறது நல்லதில்லை. இந்த இடத்துல அவங்களுடைய ஸ்தான பலத்தை வச்சுதான் நீங்க வந்து அப்பதான் திக்பலத்துக்கு ஏற வர்றாங்க. எட்டாம் இடத்தில் குருவும் புதனும் வலுத்திருப்பது இது மறைவது நல்லது அல்ல. எட்டாம் இடம் சுபத்துவமாகி பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பார் அப்படிங்கிற ஒரே ஒரு பலனுக்கு மட்டும்தான் செய்யும். ஆனால் எட்டில் புதனும் குருவும் இருப்பது நல்லதல்ல. ஒன்பதாம் இடத்துல குரு புதன் இருக்கிறது நல்லது. இருவருமே சுபகிரகங்கள், குருவோடு சேர்ந்ததுனால புதன் சுபர். அந்த அமைப்பின்படி அவர் ஒன்பதாம் இடத்த லக்னத்தை குரு பார்ப்பார் அப்படிங்கிறதுனாலையும் ஒன்பதாம் இடத்துல ரெண்டு பேருமே சுபர்களாக இருப்பதுனாலையும் அது நல்ல ஒரு அமைப்பு. பத்தாம் இடத்துல குருவும் புதனும் வந்துட்டாலே சொல்லி கொடுத்தல் சொல்லி இந்த அமைப்பு கல்வி நிலையங்கள் நடத்துதல் அது இதுன்னு அந்த அந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை குருவின் பலனுக்கேற்ப குருவின் வலுவிற்கேற்ப புதனின் வலுவிற்கேற்ப அவர் தருவார். அங்கே புதன் நட்பு ஆட்சி உச்ச நிலையில் இருக்கிறாரா குரு நட்பு ஆட்சி உச்ச நிலையில் இருக்கிறாரன்றதை கணிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். பதினொன்றாம் இடத்தில் குருவும் புதன் இருக்கிறதும் ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். பதினொன்றாம் இடம் ஒரு நியூட்ரலான ஸ்தானம். எந்த ஒரு லக்னத்திற்குமே பதினொன்றாம் இடத்துல வந்துட்டீங்கன்னா ஒரு நட்சத்திரமாவது நல்ல யோக நட்சத்திரமா அமைஞ்சிரும். கிட்டத்தட்ட முழு ரெண்டு நட்சத்திரம் பதினொன்றாம் இடத்துல யோக நட்சத்திரமாகவும் ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் அவயோக நட்சத்திரமாகவும் அமையும். அதனால சாரபலத்தின் அடிப்படையில் பதினொன்றாம் இடத்தில் குருவும் புதனும் இணைவது நல்லது. பன்னிரெண்டாம் இடத்துல குரு புதன் இணைவது நல்லதில்லை. ஆனால் அங்கே பன்னிரெண்டாம் இடம் சுகத்துவமாகி குருவால் எட்டாம் இடத்தை பார்க்கப்படும். ஆனால் ஆறாம் இடத்தை அவர் புதன் பார்க்கறது நல்லது இருக்காது. கலப்பு பலன்கள் ஏற்படும். இந்த அதாவது மிகப்பெரிய இதா சொல்லப்போனா இதில் வரும் என்ன வரும்னா வெளிநாடு வெளிமாநில தொடர்புகளை இந்த பன்னிரெண்டாம் இடத்துல குரு புதன் சேர்க்கை கண்டிப்பாக செய்யும். எந்த ஒரு இடத்திலுமே குரு வந்து யார் கெட்டாலும் புதன் கெடக்கூடாது குரு கெடக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்கிறேன். அறிவுக்கு காரணம் ஞானத்திற்கு காரணமானவர் குரு வந்து கொஞ்சம் எந்த இடத்துலையும் குரு சுக்கரனும் கெடக்கூடாது. புதன் மட்டும் வலுவாக இருந்தாலே ஒரு ஜாதகர் தன்னுடைய அறிவினால் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வந்துடுவார். ஆகவே இந்த இந்த இதை இந்த ஒன்று பன்னிரெண்டுலேருந்து எந்தெந்த அமைப்பில் இருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மேஷத்திலேன்னு சொல்லப்போனால் மேஷத்தில் குருவும் புனையும் புதனும் இணைவது புதனுக்கு இவருக்கு கூடுதல் வலு. யாருக்கு கூடுதல் வலு? குருவிற்கு கூடுதல் வலு. அங்கே புதன் சம வீட்டில் இருக்கின்ற நிலையை அடைவார். ரிஷபத்தில் புதனும் குருவும் இணைந்தால் புதன் அங்கே மேலோங்கிய நிலையில் குரு இரண்டாம் கட்டத்தில் இருப்பார். இப்படியே வந்துடுவோம். ரிஷபத்தில் குரு புதன் இணைவு புதனுக்கு மிக வலு. புதன் அதிக சுபத்துவம் அடைகிறார். நண்பன் வீட்டில் இருக்கிறார். இங்கே புதன் முதலாவதாகவும் குரு இரண்டாவதாகவும் செயல்படுவார். மிதுனத்தில் குரு புதன் இணைகிறார். இங்கே குரு டம்மி ஆயிடுவார். குரு வந்து பகைவருடைய வீட்டில் பகை வீட்டில் இருந்தாலும் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார். மிதுனத்தில் இருக்கும் புதனும் குருவில் குருவே புதனே முதன்மையானவர் குரு இரண்டாவதானவர். கடகத்தில் குரு இருக்கிறார். புதன் தன்னுடைய பகை வீட்டில் இருக்கிறார். ஆகவே குருவுக்கு அடங்கி பலந்தரும் நிலையை அடைவார். குரு இங்கே வலிமையானவராக உச்ச வீட்டில் இருப்பார். சிம்மத்தில் குரு புதன் இணைவு இருவருக்குமே அதிநட்பு வீடு. இருவருமே சமபலத்தோடு இருப்பார்கள். ஒவ்வொரு வீட்டிலேயும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துருங்க. சிம்மத்தில் இருக்கும் குருவும் புதனும் இருவரும் சமபலத்தோடு இருப்பார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து லக்னமாக இருந்தால் திக்பலம் அதிநட்புன்னு வந்துடும். சிம்மத்தில் இருவருக்குமே சமபங்கு இருக்கிறது. நீ உனக்கும் அவன் ஃப்ரெண்டு எனக்கும் அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவேன்னு தெரியாது உனக்கு அப்படின்ட்டு சமபலத்தோடு இருப்பார்கள். ஆகவே சிம்மத்தில் குரு புதன் இணைந்தவர்கள் மிக்கப்பெரிய அறிவாளிகள்.
சமபலத்தோடு எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த லக்னமா இருந்தா. சிம்மமா, சிம்மம் எந்த பாவகம் என்பதை பொறுத்து. ஆக சிம்மத்தில் குருபுதன் இணைவு, குருவுக்கும் புதனுக்கும் இங்கே சமமான பங்கு இருக்கும். அந்த லக்னம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து. கன்னியில் குருபுதன் இணைவு, புதன் வந்து ஒருபடி தூக்கலாக இருப்பார், அங்கே குருவுக்கு பகை வீடு. ஆகவே புதன் ஆட்சி உச்ச நிலையில் இருப்பார், குரு அங்கே புதனுக்கு அடங்கி இருக்கக்கூடிய நிலையை அடைவார். துலாத்தில் குருபுதன் இணைவு, இங்கேயும் புதனுக்கு நட்பு வீடு, குருவிற்கு பகை வீடு. குரு இங்கே அடங்கி கொஞ்சம் புதனின் பலன்கள் காரகத்துவங்கள் மேலோங்கி இருக்கும். விருச்சிகத்தில் குருபுதன் இணைவு, இங்கே புதன் சுத்தமா சரண் ஆயிடுவார் குருகிட்ட. குருவுக்கு அது நட்பு வீடு, அந்த புதனுக்கு அவருடைய மிதின வீட்டிற்கு ஆறாவது வீடு. இங்கே புதன் குருவிற்கு அடங்கி இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும். தனுசில் குருபுதன் இணைவு, அப்படியே ஆன்மீகத்தன்மை, ஆன்மீகமும் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த இடம் அது. மெய்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த இடம். குரு அதிகமாக மேலோங்கி தன்னுடைய மெய்ஞான விஷயத்தை தருவார், விஞ்ஞான விஷயத்தோடு கலந்து தனுசுல குருபுதன் அமைப்பு இருக்கும். அப்படியே மகரத்துக்கு வந்துருங்க. குரு சுத்தமா டெட் நிலைமை, அவர் வந்து புதன் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்கின்ற ஒரு அமைப்புல இங்கே குரு வந்து விடுவார். நீச்ச நிலையில் இருக்கிறார். வக்ரமாக இருந்தால் அது வேறு மாதிரியான பலன்கள். ஆக இங்கே அவருக்கு நட்பு வீடு. கும்பத்திலும் அதே போலதான், கும்ப புதனும் கும்ப குருவும் அங்கே ஆன்மீக சூழல்கள் மேலோங்கி இருக்கின்ற ஒரு நிலைமையில புதனின் பலம் மேலோங்கி இருக்கும், குருவின் பலம் சற்று அடங்கி இருக்கும். நிறைவாக மீனத்தில் குரு புதன் இணைவு, புதன் அங்கே நீச்சமாகி நீச்ச பங்க நிலை அடைவார். சுக்கரனுடன் சேர்ந்திருந்தால் குருவை விட மேலே செய்வார். சுக்கரன் புதன் குரு, சுக்கரன் குரு புதன் இவர்கள் மூவரும் இணைந்து மீனத்தில் இருக்கின்ற நிலையில் ஒருவர் மிகச்சிறந்த அறிவாளியாக இருப்பார். அங்கே குருவை நம்மியாவார். ஏன்னா நீச்ச பங்கமாகி நீச்ச பங்க ராஜயோகமாகி குருவை விட, ஆட்சி பெற்ற குருவை விட மீனத்தில் புதன் உச்சமாக, உச்சனை விட மேல நிலைமையில் இருப்பார் சுக்கரகுரு அணைவால. உதாரணம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களுக்கு மீனத்தில் புதன் குரு சுக்கரன். இதைத்தான் ஜோதிடத்துடைய முரண்பாடா நீங்க புரிஞ்சுக்கணும். குருவும் புதனும் அறிவை கொடுக்கின்ற கிரகம். இவ்வளவு 11 வீட்டுக்கு ஒரு மாதிரியா பலன் சொல்லிட்டு வந்தவன் அங்கே நீச்சம்ன்ற போது வேற மாதிரி பலன் சொல்ற பாருங்க. சுக்கரன் சேராம இருந்தா புதன் வெறும் நீச்ச பங்கம் மட்டும் அடைந்து அந்த நீச்ச பங்கம் குருவுக்கு அடங்கியதாக இருக்கும். சுக்கிரன் சேர்ந்தால் நீச்சபங்க ராஜயோகம் எனப்படுகின்ற உயரிய நிலை அடைந்து ஆட்சி பெற்றிருக்கின்ற குருவை விட அங்கே புதனுடைய கணக்கு, கணிதம், நுட்ப அறிவுகள், விஞ்ஞானத்தன்மை அனைத்தும் மேலோங்கி இருக்கும். ஆகவே 12 பாவகங்களிலும் 12 வீடுகளிலும் எப்படிப்பட்ட எண்களாகவும் பாவக அமைப்புகளாகவும் குருபுதனுடைய இணைப்பை இப்போ சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கீழே போடுங்க. ஏதாவது ஒரு நல்ல சந்தேகம் எனக்கு கமெண்ட்டுக்கு இது மாதிரி சொல்ல முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.